எனக்கு கூப்பன் கூட கொடுக்க சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட அவங்க சைட்லயே நான் கிளைம் பண்ணிக்கிறேன். அதை போய் என்ன தலையில அடிச்சுக்காத பாடு இல்ல, இந்த பிராண்ட விட்டுட்டேன். அந்த அளவுக்கு இப்பதான் ரீஃபண்ட் பண்ணிருக்கேன். நான் படாத அவதியெல்லாம் பட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல சொல்லிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் எதுவும் வாங்குறீங்க, மொபைல் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி ரீஃபண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத முடிஞ்சளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மேலே எதுவும் தகவல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இல்லை டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மே மாதம், அதாவது இந்த மாதத்தில் இன்றைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆச்சு. மே மாதம் 4ஆம் தேதி இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். போக்கோ M6 Pro 5G ஆர்டர் பண்ணேன். எனக்கு 6ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 7 மணி இருக்கும். ரெண்டு ஒன்று தான், 7 o'clock ஒன்று தான், 7 மணினால ஒன்று தான். 7 மணிக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. அதாவது என்னோட பழைய போன எக்ஸ்பீரியை கொடுத்துட்டு நம்ம வாங்கியிருந்தேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 நாள் டெலிவரி பண்ணிட்டேன். அதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது 7 நாள் நான் ரீப்ளேமெண்ட்டு ரிட்டர்னு எதுதான் சர்வீஸ் சென்டர் மூலம் அதான் டெர்ம்ஸ் கண்டிஷனும் பயங்கரமாக அப்படின்னா எதுவுமே ரிட்டர்னும் பண்ண முடியாது. மொபைல் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான், அதுக்கு ஒரு 29 ரூபா சார்ஜ். நான் இதை சார்ஜ் பண்ணதோ இல்லை ரிட்டர்ன் போக்கோ X3 எடுத்துகிட்டு போனதுக்கோ அதுக்கு 129 ரூபா அதெல்லாம் நான் எந்த இதுவும் பண்ணலை. அவங்க ஃப்ளிப்கார்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக போட்டிருந்தாங்க. நம்மளும் அது பே பண்ணிட்டோம். டெர்ம்ஸ் கண்டிஷன் படித்தது நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன எனக்கு இது மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிறையா கஸ்டமர்கிட்ட பேசினேன். பேசுகிற கஸ்டமர்லாம் தமிழ் தெரியல, எனக்கு தமிழை தவிர இறைவதும் தெரியாதுன்னு சொன்னேன். திருப்பி நான் உங்களுக்கு தமிழில் வந்து கால் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் விட்டுட்டேன். திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கூப்பிட்றது இங்கிலீஷில் தான் கூப்பிட்றாங்களே தவிர தமிழ்லேயே யாருமே தொடர்பு கொள்ளலை. ஏன்னா இப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழ்லேயும் ஒரு சில ஒரு 2-3 கஸ்டமர் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருங்க, சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு செம்ம பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. சர்வீஸ் சென்டர் ரீப்ளேமெண்ட் இருக்குது, நம்மளே இருக்குது ரீப்ளேமெண்ட். ஃப்ளிப்கார்ட் என்ன போட்டிருக்கான், டிவைஸில் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தால் நான் வந்து உங்களுக்கு நம்ம டிவைஸில் இல்லை சார்ஜர் கேபிள் இல்லாட்டி டிவைஸில் எதெல்லாம் ஒன்று செக் பண்ணி கொடுக்கணும். இப்போ அக்னியோட நெருப்பு பயங்கரமாக இருக்குது. இப்போ அடித்த வெயிலெலாம் கம்மி தான். ஸ்பெஷல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோ வந்து போக்கோ X6 Pro 5G எடுக்கிறேன். இதுவுமே ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் மொபைலில் வீடியோ எடுத்தேன். ஓப்பன் பண்ணுற ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். எனக்கே அந்த வீடியோ போடுறதே பிடிக்கல. ஏன் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போக்கோ X6 Pro வந்து பார்த்தீங்கன்னா சூடு செம்ம பயங்கர சூடு ஆயிடுச்சு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. திடீர்னு வீடியோ ஓடிட்டு இருக்கும், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதை விட பயங்கரமாக அது இருக்கவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது கால் அரேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, இல்லாட்டி எனக்கு ரீப்ளேமெண்ட்டாக சேஞ்ச் கொண்டு பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். டெக்னீஷியன் வருவான்னு சொன்னாங்க. டெக்னீஷியன் கடைசி வரலுமே வரல. நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணது எனக்கு வந்து 7 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. 13ஆம் தேதியோட எனக்கு ரிட்டர்ன் ரீப்ளேமெண்ட்டு டைம் முடியுது. நான் 12ஆம் தேதி அன்றைக்கி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் தரப்பு வந்து சொன்னேன், அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் நான் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி இருக்கும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன். இது மாதிரி ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணேன், இந்த ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய கஸ்டமர்கிட்ட பேசினேன். இந்த மொபைலை வாங்கினதை விட இவங்கள்ட்ட பேசினது அதிகம். நான் பேசி 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 அடுத்த கஸ்டமர்கிட்ட ஒரே ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. அவங்களுக்கு காதலை எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. ஒருவேளை கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு கஸ்டமரும் சொல்கிறேன் ரிப்பீட்டடாக, சரி நீங்கள் பார்ப்பாங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் இருங்க செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருங்க, ஒரே வார்த்தை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருன்னு. எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாயிருச்சு. காசாகவும் உன்ட்ட கொடுத்துட்டேன், உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கேன். அதை விட்டு போட்டு நீ போய் சர்வீஸ் சென்டர் எடுத்து போனால் எப்படி? நான் டைம் முடிஞ்சிருந்துச்சுன்னா நான் சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போயிருப்பேன். டைமே முடியல, எப்படி நான் சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போக முடியும்? இல்லாட்டி அந்த டெக்னீஷியன் வருவேன் சொன்னாங்களா, சரி அவங்களா செக் பண்ணி பார்க்கணும். எல்லாம் ஏதோ என்னோட இதில் ஃபால்ட்டுன்னு அப்படிங்கிறத அவங்களா சொல்லியிருக்கணும். ஒன்றும் இந்த மொபைல் ஹீட் ஆனதுக்கு வந்து மொபைலில் தான் இல்லை சார்ஜர் ஃபால்ட்டா இல்லை என்னான்ட்டு எனக்கு அப்படியே ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறதுன்ட்டு இன்னொருமே நான் அந்த இதில் தான் இருக்கேன். ஏன்னா திருப்பி என்ன காசு வாங்க முடியல அப்படி அவங்கள்ட்ட. ரிட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ காசு வாங்க முடியல. என்ன பண்ணுறது இப்போ இல்லை, ஏற்கனவே ஒரு 200 ரூபா ஒன்று பிடிச்சி விட்டு விட்டாங்க இந்த போக்கோ X6 Pro வாங்கினதுக்கு. அது ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டான், இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொடுத்துட்டேன்.
இதுவும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலங்க. நீங்கள் மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா சாதாரணமாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். இவ்வளோ கஸ்டமர்கிட்ட ஒரு 20-30 கஸ்டமர்கிட்ட பேசினேன், எல்லாருமே சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. ஒரே வார்த்தை சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் அவங்கள எல்லாத்தையும் கேட்டேன் கேள்வி. நான் மொபைல் காசு கொடுத்து வாங்கினது உங்கள்கிட்ட, நீங்கள் போய் இப்போ எம்ஐ சர்வீஸ் சென்டர் போசுறீங்க, நான் போக சொல்ல இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃப்ளிப்கார்ட் வாங்குறோம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டு டேய் ஃப்ளிப்கார்ட்டு யாராவது ஃப்ளிப்கார்ட்டில் விளையாண்டானா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. காசை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் அடுத்தவங்க போய் பாருன்னா இது என்னடா நியாயம், நியாயமா இது? திருப்பி அடுத்த கஸ்டமர்கிட்ட பேசுகிறேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரையாக பேசி அந்த 13ஆம் தேதி முடிஞ்சு 16ஆம் தேதி முடிஞ்சு இப்படியே போய் 22ஆம் தேதி வரலுமே நான் இப்படியே இதை ஓட்டிகிட்டே போனாங்க. யாருமே கண்டுக்கல, சர்வீஸ் சென்டரே தூக்கிட்டு போன்ட்டாங்க. எனக்கு 22ஆம் தேதிக்கு சேமக்கோ வந்துருச்சு, எல்லா கம்ப்ளைண்ட்டும் ரிஜெக்ட் பண்ணவும். 22ஆம் தேதி வரலும் போச்சு, 22ஆம் தேதி 9:55 தான் ரிஜெக்ட் பண்ணவும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே புரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே நானே டென்ஷன் ஆகிட்டேன். வார்த்தைகிட்டே விட்டுப்பிடுவானு எனக்கு வேறு பயம் வந்துருச்சு. சரி இவங்களுக்கு இது மேலே நம்ம இவ்வளோ தூரம் பேசி ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுக்க தெரியாதவன் எதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, லீகலாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ட்விட்டர் ஐடி வேணால் நான் கீழே போட்டுடுறேன். ட்விட்டரில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு போக்கோ ரெண்டு பேர்த்தையும் கேட்டிருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டேன், ஆர்டர் ஐடி எல்லாமே டோட்டலாக போட்டேன். அவங்க ரெண்டு பேருமே ப்ரைவேட் மெசேஜ் வாங்கன்னு சொல்லி ப்ரைவேட்டில் போய்கிட்டா பப்ளிக்கில் இப்போ ஐடியை ஷேர் பண்ணாதீங்கிறேன். இதை தான் நீங்கள் காமனாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா பப்ளிக்கில் இது பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அப்புறம் நான் போய் சேட் பண்ணுறோம், சரி அது வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல, நிறையா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு, ப்ரூஃபோ எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சரிங்க ரெண்டு பேர்த்தின கடைசி இது என்ன பண்ணேன், நீங்கள் வந்து மொபைல் ப்ராண்டும் தெரியல, நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமும் தெரியல எனக்கு, பார்த்தா இது மோசடி கும்பல் மாதிரி தான் தெரியுது, நான் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டேன். இதை தான் நான் கடைசி ட்விட்டரில் போட்டது. நான் 2-3 தடவை அவங்களுக்கு ஒரு 4 தடவை ட்விட்டர்லேயே கேள்வி கேட்டேன், அவங்களும் ப்ரைவேட்லேயே வாங்க ப்ரைவேட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் இதை வந்து மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதிலே மெசேஜ் பற்றி ஆனால் அதில் ரிப்ளை வரமாட்டேங்குது. இங்கே பப்ளிக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளைலாம் வருது. சரி நான் அங்கே போய் கேட்டோம்னா எந்த இதுவுமே இல்லை. சரி நான் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைசி மெசேஜ் தான் போட்டேன், போக்கோவுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும். ஏன்னா ஏன் மேலே தப்பு இருந்தால் எடுத்துக்கிட்டால் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம், நான் கன்சியூமர் கோர்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கன்சியூமர் கோர்ட்டு போகிறேன்னு தான் அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். இதெல்லாம் மத்தியானம் 1 மணிக்குள்ளே வரலுமே இவ்வளோ நடக்குது. 22ஆம் தேதி இந்த வரலாம் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்துங்க, 10:09:55 க்ளோஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 மணி வரலும் இந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கும் போக்கோ ஃப்ளிப்கார்டு பேச்சுவார்த்தை. அடுத்து வந்து ஒரு 3 மணிக்கு இருக்கும், 3 மணி சும்மா இருக்கு, ஒருத்தர் கால் பண்ணார், கூப்பிட்டார், இந்த மாதிரி சக்திங்களா? ஆமாங்க. நானும் ஆமாங்கண்ணே, இதெல்லாம் கால் ரெக்கார்ட் இருக்கு, போட்டு விட்றலான்னு தான் பார்க்குறேன், நிறையா கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பேசினதெல்லாம். என்ன சொன்னார், வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. சூப்பர் ஆஃபரா? என்னங்க சூப்பர் ஆஃபர்னு? மொபைல் சூடிடுதுன்னு சொன்னீங்களே, ஒரு சார்ஜர் இந்த கேபிள் கூட ஃபால்ட்டாக இருக்கலாம், நீங்கள் சார்ஜர் கேபிள் வாங்கிக்கோங்க, வேறு எது அதர் ப்ராண்டில் கூட வாங்கிங்க, எந்த ப்ராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஆஃப்லைனில் வேணாலும் சரி ஆன்லைனில் வேணாலும் சரி அது எனக்கு பில்லு கொடுங்க, இன்வெஸ்ட் கொடுங்க, நான் வந்து கிளைம் பண்ணுறேன், அவங்க வந்து பிராண்டு தரப்புலேருந்து உங்களுக்கு அந்த காசை போட்டு விட்றானுங்க, ஃப்ளிப்கார்ட்டோட வேலெட்டில் ஏறிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் திருப்பி சரி எனக்கு ரீப்ளேமெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சார்ஜர் தான் பண்ணி கொடுங்க, நாங்கள் அந்த சார்ஜர் ஃபால்ட்டாக இருக்கலாம், நீங்கள் இந்த கேபிளை வாங்கிட்டு நீங்கள் பில்லு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியே திருப்பி திருப்பி எனக்கு சொல்லவும் ஒரு 3 மணிக்கு மேலே இல்லைங்க எனக்கு ரீஃபண்டாக கொடுத்துருங்க. அவங்களே சொன்னாங்க ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று பில்லு கொடுத்துட்டு நீங்கள் வெளில அதர் ப்ராண்டில் வாங்குங்க, நீங்கள் எந்த இதில் வேணாலும் சார்ஜர் வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து அந்த இன்வெஸ்ட் எங்களுக்கு வேணும், இன்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராண்டு வந்து வேலெட்டில் அந்த காசை ஏற்றி விட்றேன்னாங்க. அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட வேலெட்டில் வந்து நீங்கள் சார் நம்ம வெளியில் போய் ஒரு கடையில் போய் கேபிள் வாங்குகிறேன் அப்படின்னா, ஏன்னா இது அவங்க சொல்லிட்டாங்க அந்த கேபிள்னால தான் பிரச்சனை, மொபைல் கொடுத்த கேபிள்னால தான் உங்களுக்கு பிரச்சனை, டைப் சி கேபிள் அந்த கேபிளையும் காட்டுறேன், இதே மாதிரி கேபிள், இந்த கேபிள் தான் இது மாதிரி இந்த கேபிள் தான் இந்த கேபிள் இல்லைங்க, இது போக்கோ X6 Pro இந்த கேபிள் ப்ராப்ளம் பண்ணுங்க, இதை தான் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரியே இதுவும் ரிப்பீட்டடாக இந்த 2 ஆப்ஷன் தான் சொல்லிட்டாங்க, ஒன்றும் இந்த கேபிள் வாங்கி பில்லு எங்களுக்கு கொடுங்க, அதுவும் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் அவ்வளோ சீக்கிரம் தொடர்பு கொள்ள முடியாது, இல்லாட்டி உங்களுக்கு
ரிட்டன் ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தாராளமாக நீங்கள் ரிட்டன் போட்டுருங்கன்ட்டேன். ஏ நீங்கள் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பில்லு வாங்கிட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்கள் சைடே இருந்து ஒரு கேபிள் அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்னேன், அது ஒத்துக்கலை. அல்லது நீங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் அதிலே கேபிளை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அதுவும் ஒத்துக்கலை. சரி அப்போ நீங்கள் ரிட்டன் எடுங்கன்னு சொன்னேன், ரிட்டன் எடுத்தாங்க. 24 அடுத்த 24 மணி நேரத்தில் மொபைலை ரிட்டன் எடுத்து போனாங்க. இந்த மொபைல் இல்லைங்க, அதை நான் கொடுத்துட்டேன். இதை நான் ஸ்டார்டிங்கில் வாங்கின மொபைல், இதெல்லாம் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணதுனால தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எனக்கு 23 செல் எடுத்துகிட்டு போனாங்க. நீ தேதி எத்தனை, 26 25 உங்களுக்கு பேமெண்ட்லாம் ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பாதி அமௌண்ட்டு தான் ரீஃபண்ட் ஆயிருக்கு. அது சிறுவ சிறுவ அனுப்புகிறேன் நான். என்ன கம்ப்ளீட்டாக நான் இந்த மொபைல் வாங்கும்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டி, இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டிருந்தேன். அதுவே வந்து ஒரு 500 ஆயிடுச்சு. அது இல்லாமல் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா 9,750 ரூபா. என்னோடய போக்கோ X6 ப்ரோவை 1900 தான் எடுத்துக்கிட்டாங்க. 2800 ரூபான்னு முதல்ல சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்த எடுக்கிறவர் வந்து 1900 ரூபாய் தான் எடுத்துக்குவேன்னு சொன்னார். சரி எடுத்துகிட்டு போங்க, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் டிஸ்பிளேயில் கொஞ்சம் கோடு மாதிரி விழுந்துருச்சு போக்கோ X3. சரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இவ்வளோ எடுத்து மீதி பணத்தை நான் கட்டினேன். இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரமாக இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணால தாங்க ஃபுல் ரீஃபண்ட் ஆயிருக்கு. அதுலேயுமே இன்னும் 1900 ரூபா பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா அந்த போக்கோ X3 கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்களாம். அது ஃப்ளிப்கார்ட் வேலெட்டில் தான் ஏற்றி விடுவாங்களாம். அது இன்னும் ஏறலை. அது ஏறுறதுக்கு 31ஆம் தேதி வரலாம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வாரண்டி, 1 இயர் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈய ஓட்டுது, ஈய கொசு. நம்ம நிலமை ஈக்கே கூட அந்த போயிடுச்சு. அவங்களாம் இந்த காசுலாம் வந்து ஒன்று கூட ரீஃபண்ட் ஆகலை. இதை பற்றி ஒரு நேற்று 25ஆம் தேதி ஒரு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு மறுபடியும் கஸ்டமர் தொடர்பு கொள்கிறேன். மேடம் பாதி காசு தான் மேடம் வந்திருக்கு, 7028 ரூபா தான் வந்திருக்கு, இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட்லாம் எதுவுமே வரல மேடம் அப்படின்னு சொன்னேன். அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே ஒருத்தவங்க வந்து செக் பண்ணாமல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா கோவிந்தா தான். திருப்பி அவங்கள்ட்ட பேசி திருப்பி அவங்க 2 லிங்க்கு கொடுத்து அதுக்கப்புறம் நான் அதை அப்ரூவ் கொடுத்து இது வந்து இதே நேற்று ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவே இதே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஷார்ட்டாக சுருக்கமாக. இதே கொஞ்சம் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான்.